ஏழு வருடத்திற்கு அப்புறம் கோலிவுட் சினிமாவில் ஒரு அற்புதம் நிகழப்போகுது. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் ஆகியோரை தொடர்ந்து அடுத்த இடத்தில் தல அஜித் மற்றும் தளபதி விஜய் ஆகியோர் உள்ளார்கள். இவர்களுக்கு அடுத்த இடத்தில் சூர்யா, விக்ரம், தனுஷ் என்று மாஸ் ஹீரோக்கள் உள்ளார்கள். இந்த நிலையில இவர்களின் படங்கள் இந்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது. 2011 மற்றும் 12 ரஜினி மற்றும் கமல் படங்கள் வெளியாகவில்லை. 2013 ரஜினி படம் மட்டும் வெளியாகவில்லை. 2014 கமலஹாசன் மற்றும் விக்ரம் படம் வரவில்லை. 2015 ரஜினி படம் வரவில்லை. 2016 அஜித் படம் வெளியாகவில்லை. 2017 ரஜினி, கமல் மற்றும் விக்ரம் படம் வரவில்லை. ஆனால் 2010 ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம் ஆகியோரது படங்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா ஆகியோரது படங்கள் இந்த ஆண்டில் வெளியாக உள்ளது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2.0 மற்றும் காலா படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. கமலஹாசன் அவர்களுக்கு விஸ்வரூபம் 2 மற்றும் சபாஷ் நாயுடு. தளபதி விஜய்க்கு தளபதி 62 படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆக இருக்கிறது. தல அஜித்திற்கு விஸ்வாசம் படம், சூர்யாவிற்கு சூர்யா 36, பொங்கலை முன்னிட்டு டிஎஸ்கே படமும் வெளியானது. விக்ரமுக்கு சாமி ஸ்கொயர் மற்றும் துருவ நட்சத்திரம், பொங்கலுக்கு ஸ்கெச் படமும் வெளியானது. இவங்களை தொடர்ந்து தனுஷிற்கு என்னை நோக்கி பாயும் தோட்டா, மாரி 2, சிம்புவிற்கு மணிரத்னம் படம், சிவகார்த்தியனுக்கு பொன்றாம் படம், விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் மற்றும் ஜுங்கா, கார்த்திக்கு கடக்குட்டி சிங்கம், விஷாலுக்கு இரும்பு திரை மற்றும் சண்டக்கோழி 2, ஜெயம் ரவிக்கு டிக் 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 மற்றும் அடங்கமரு, ஆர்யாவிற்கு கஜினிகாந்த், ஜீவாவுக்கு கீ மற்றும் கலகலப்பு 2, ஜோதிகாவிற்கு நாச்சியார், நயன்தாராவுக்கு கோலமாவு கோகிலா ஆகிய பல படங்கள் இந்த ஆண்டு வெளியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படங்கள் எல்லாம் கோலிவுட் ஹீரோக்களின் டாப் படங்கள் என்பதால் கோலிவுட்டிற்கு இந்த வருடம் விசேஷமாக அமையும். இந்த ஆண்டு வெளியாக உள்ள இந்த படங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.